பாடும் பணியே பணியாய் அருள்வாய், தேடும் கயமா முகனை செருவில், சாடும் தனியானை சகோதரனே. திருச்சிற்றம்பலம். சக்கரவர்த்தி தவராச யோகி எனும் மிக்க தேரு மூலனருள் மேவுநாள் என்னாலும் திருச்சிற்றம்பலம். அண்டசராசரங்களுக்கு எல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய பட்டகுருணையினாலே புரசை திருநெறி கழகமும் கமல விநாயகர் சத்சங்கம் இணைந்து மிகச்சிறப்பாக நடத்தி வருகின்ற திருமந்திர சிந்தனையில் நாம் தொடர்ந்து உபதேசம் என்கிற பகுதியிலே முதல் தந்திரத்திலே பெருமான் அருளி செய்த மேலும் சில மந்திரங்களை சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. உலக இன்பங்களை புலன்கள் வாயிலாக அனுபவிக்கின்ற பொழுது நமக்கு ஏற்படுகின்ற மாற்றங்களை நாம் ஓரளவு வெளிப்படுத்துகின்ற நிலையிலே ஓரளவு வெற்றி அடைவோம். ஆனாலும் கூட அந்த அனுபவத்தை முழுமையாக சொல்ல முடியாமல் நாமே தவித்து போவது உண்டு. ஒரு உணவை சாப்பிடுகிற பொழுது ஏற்படுகின்ற அனுபவமோ அல்லது ஒரு திரைப்படத்தை பார்க்கிற பொழுது ஏற்படுகின்ற அனுபவமோ அல்லது ஒரு நல்ல பாடலை கேட்கின்ற பொழுது ஏற்படுகின்ற அனுபவமோ நாம் மற்றவருக்கு விளக்கிச் சொல்லுகிற பொழுது நாம் இது மிக இன்பமாக இருந்தது இந்த பாடலை கேட்கின்ற பொழுது, இந்த உணவை சாப்பிடுகின்ற பொழுது மிக இன்பமாக இருந்தது, இந்த காட்சியை காணுகின்ற பொழுது மிக இன்பமாக இருந்தது என்று நாம் அவர்களுக்கு ஓரளவு விளக்கிச் சொல்லுவோம். அப்படியா, ரொம்ப நல்லா இருந்ததா என்று அவர்கள் கேட்டால், ஆமாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, அற்புதமாக இருந்துச்சு, இதெல்லாம் நீயே போய் பார்த்தாதான்யா தெரியும் அப்படின்னு சொல்லுவோம். நீயே பார்த்தா தான் உனக்கு தெரியும். நீ எத்தனையோ கடையில் ரவா தோசை சாப்பிட்ருப்ப, நீ ஆரியபவன் ரவா தோசை சாப்பிட்டு பாரு, அப்புறம் தெரியும். நீ சாப்பிட்டா தான் உனக்கு தெரியும். நீ எத்தனையோ பேர் பாடல்களை கேட்டிருப்ப, ஆனாலும் நீ தேவாரம் தர்மபுரத்தார் பாடும்போது கேட்டுப்பார், அது தனி இன்பம் ஐயா. நீ எத்தனையோ காட்சிகளை பார்த்திருக்கலாம், ஆனா நீ மாலை நேரத்தில் திருவாரூரில் போய் தியாகராஜருடைய அந்த பூ அலங்கார காட்சியை நீ பார்த்து பார்த்தேன்னா நீ பார்த்தா தான் உனக்கு தெரியும். நான் என்ன சொல்றது, அதை பார்க்கிற பொழுது நமக்கு ஏற்படுகின்ற, இங்கே இருக்கிறோமா இல்லை இந்திரலோகத்தில் இருக்கிறோமா எங்கே இருக்கிறோன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா இந்திரன் வந்து பூஜை பண்ணுறதா தான் அது ஐதீகம். திருவாரூரில் சாயரச பூஜை வந்து இந்திரன் வந்து தினந்தோறும் பூஜை செய்வதாக ஐதீகம். ஆக உலக அனுபவங்களையே நாம் வந்து புலன்களால் அனுபவிக்கின்ற அனுபவங்களையே நம்மால் சொல்ல முடியலேங்கிற பொழுது, புலன்களை எல்லாம் தாண்டி அறிவு நிலையிலே அனுபவிக்கின்ற சிவானந்த அனுபவத்தை எப்படி சொல்ல முடியும்? சொல்றது கஷ்டம் ரொம்ப. இந்த அனுபவத்தை அனுபவித்தவர்களுக்கு நம்ம சுவாமி பேர் வைக்கிறார், அவர்கள் சோம்பர் அப்படின்னு பேர் வைக்கிறார். இப்போ உலக அனுபவத்தில் சோம்பர் அப்படின்னா ஒன்றும் செய்யாமல் சும்மா இருக்கிறவங்க அப்படின்னு பொருள்படுத்தும். ஆனால் சுவாமி சொல்லுகிற சோம்பர் என்பவர்களை சிவசித்தர்களை அவர்கள் அனுபவ நிலையிலே சோம்பர் என்று சொல்லுகிறார். சோம்பர் இருப்பது சுத்த வெளியில, சோம்பர் கிடப்பது சுத்த வெளியில, சோம்பர் உணர்வது சுருதி முடிந்திடம், சோம்பர் கண்டார் அச்சுருதி கண் தூக்கமே என்று அதை பேசுகிறார். சோம்பர் இருப்பது சுத்த வெளியிலே,
சோம்பர் கிடப்பது சுத்த வெளியில, சோம்பர் உணர்வது சுருதி முடிந்திடும். சோம்பர் கண்டார் அச்சுருதிக்கண் தூக்கவேனர். ஏற்கனவே சோம்பல், இதுல தூக்கம் வேற. சோம்பர் கண்டார் அச்சுருதி கண் தூக்கமே அப்படிங்கிறார். சுத்த வெளி அப்படின்னு சொல்றார். சுத்த வெளி, இப்ப நாம பஞ்சபூதங்கள்ல பார்க்கிற ஒரு வெளி ஒண்ணு இருக்கு, மண்ணு, நீர், தீ, வழி, வெளி. இதை எப்படி சொல்லுவாங்கன்னா, ஒளி, வழி, வெளி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தீய, தீ, காற்று, ஆகாசம். இந்த நுட்பம் பார்த்தீங்கன்னா, மண்ணு தூளமா இருக்கும், நீர் அதை விட கொஞ்சம் சூட்சமோ, நீரை விட தீ சூட்சமோ, தீயை விட காற்று சூட்சமோ, காற்றை விட ஆகாது. மண்ணை தீண்டி அறியலாம், நீரை தீண்டலாம் அகப்படாது, மண்ணு தீண்டியும் அகப்படும், நீர் தீண்டலாம் அகப்படாது, தீய தீண்டவே முடியாது, காற்று தீண்டுவதற்கு அப்பாற்பட்டது, ஆகாசம் கேட்கவே வேண்டாம். நீங்க அந்த சூட்சுமத்தை பாருங்க. மண்ணை நல்லா தீண்டலாம், அது உங்க பிடிக்க அகப்படும். நீரை தீண்டலாம், பிடிக்க முடியுமா? நீரை பிடிக்க முடியாது. தீ தீண்ட முடியாது. காற்று தீண்டுவதற்கு அப்பாற்பட்ட விஷயம். ரொம்ப அதிசூட்சமா விளங்குவது வெளி, ஆகாசம். ஆனாலும் இந்த பஞ்சபூதங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த ஐந்து பூதங்களையும் கடந்த நிலையில் விளங்குபவர்கள் தான் இவங்க. இந்த அஞ்சு பூதத்தையும் கடந்து என்ன, அவங்க எங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுகிற பொழுது, ஆன்ம தத்துவத்தை தாண்டி, வித்யா தத்துவத்தை தாண்டின்னு நம்ம அன்னைக்கே பார்த்தோம். 36 படிமுத்தி ஏனியா அப்படின்னு நம்ம அன்னைக்கு பார்த்தோம். 36 தத்துவங்களையும் கடந்தார்கள். அப்ப 36 தத்துவத்தையும் கடந்துட்டாங்கன்னு சொன்னா, 36 தத்துவத்துக்குள்ள ஒரு தத்துவமாக விளங்குவது வெளி, இந்த ஆகாசம். அதை கடந்த பிறகு அதுல விளங்க முடியுமா? அப்ப இந்த வெளி வேற, அந்த வெளி வேற. இந்த வெளி பஞ்சபூதத்தில் இருக்கிற ஒரு வெளி, அந்த வெளி பரவெளி. அதனாலதான் அது வித்தியாசம் தெரியணுங்கிறதுக்காக சொன்னார். சோம்பர் இருப்பது சுத்த வெளியிலே, அது சுத்த வெளி. சுத்த வெளி என்று சொல்லுகிற பொழுது, இந்த வெளிக்கும் கடந்த வெளி. இன்று வருமோ, நாளைக்கே வருமோ, மற்று என்று வருமோ அறியேன் எம் கோவே. இன்று வருமோ, நாளைக்கே வருமோ, மற்று என்று வருமோ அறியேன் எங்கோவே. துன்றுமளவும் மாயையற்று வெளிக்குள் வெளிகடந்து சும்மா இருக்கும் சுகம். வெளிக்குள் வெளிகடந்து, இந்த வெளிக்குள் வெளிகடந்து என்பது இந்த முதல் வெளிதான், அந்த அஞ்சு பூதத்தில் இருக்கிற ஒரு வெளி. வெளிக்குள் வெளிகடந்து சும்மா இருக்கும் சுகம். இந்த சும்மா இருக்கும் சுகம் அதுதான் சோம்பல். சும்மா இரு சொல்லற என்றலுமே, அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே. பட்டதர் சொல்ற, சும்மா இருக்க வைத்தான் சூத்திரத்தை நான் அறியேன். சும்மா இருக்க வைத்தான் அந்த சூத்திரத்தை நான் அறியேன்.
சும்மா இருக்கிறதுங்கிறது சுலபமா? சும்மா இருக்கிறது சுலபம் இல்லை, ரொம்ப பேர் நினைச்சிட்டு இருப்பாங்க சும்மா இருக்கிறது ரொம்ப சுலபம் இல்ல. சும்மா இருத்தல்னா கை கால வச்சுட்டு சும்மா இருக்கிறது இல்ல, அறிவை சும்மா வச்சுட்டு மனசோட சேர்ந்துக்கிட்டு பண்ற லூட்டி சும்மா எதையாவது திங்க் பண்ண. நமக்கு சும்மாங்கிற சொல்லினுடைய பொருளையே நாம அநேகமா இழந்துட்டோம். சும்மாங்கிறத இப்ப எப்படி யூஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னா, என்னங்க சார் இந்த பக்கமா வந்திருக்கீங்க? இல்ல சும்மா வந்தங்க சார் அப்படின்பாரு. சும்மானா வித்தவுட் எனி பர்பஸ், அதுக்கு சும்மான்னு சொல்றது. சில சமயம் இன்னொருத்தர் சொல்லுவார், என்னப்பா சும்மா சும்மா கேட்டுக்கிட்டே இருக்கிறேன் என்னால தர முடியாதுப்பா அப்படிங்கிறார். அப்ப அந்த இடத்துல சும்மாங்கிறது ஃப்ரீக்வெண்ட்லி, ஏன்னா இது சும்மாவா வந்துச்சு காசு கொடுத்து வாங்கிட்டு இருந்தப்ப, அப்ப அது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். அந்த இடத்துல சும்மாங்கிறது இந்த சும்மா என்பதை நாம அதனுடைய உண்மையான பொருளை விட்டு விட்டு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். உண்மையிலேயே சும்மா அப்படின்னா என்ன அர்த்தம்? சும்மா இருத்தல். ஒரு கோயில்ல புதுசா ஈஓ சார்ஜ் எடுத்தார். சார்ஜ் எடுத்த உடனே கணக்கு வழக்கெல்லாம் பார்த்தார். அதுல ஒரு கணக்கு எழுதியிருந்தது, சும்மா இருக்கிற சாமியாருக்கு ஒரு சோத்துப்பட்ட அப்படின்னு எழுதியிருந்தது. சும்மா இருக்கிற சாமியாருக்கு ஒரு சோத்துப்பட்ட கூப்பிட்டு கேட்டார். இதே அது இல்லைங்க, இங்க ஒரு சாமியார் இருக்காரு, சரி அவர் சும்மா இருப்பாருங்க, சரி அவருக்கு ஒரு சொத்து. ஏயா சும்மா இருக்கிறதுக்கு ஒரு சொத்து பட்டையா? இல்லைங்க, சும்மா இருக்கிறது ரொம்ப இல்லையா, சும்மா இருக்கிறதுக்காக ஒரு சொத்து பட்டை கொடுப்பாங்களா? இல்லைங்க, நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை, சும்மா இருக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டங்க, அவர் சும்மா இருப்பாருங்க அதனால தான் அவருக்கு கொடுக்கணும். என்னையா சும்மா இருக்கிறது ரொம்ப கஷ்டம், நாளையிலேருந்து இந்த கணக்கு எழுதுன உன்னை வீட்டுக்கு அனுப்பிச்சிருவேன். சரிங்க, கட் பண்ணிட்டேன். அப்ப அந்த ஊர் பெரிய ஒருத்தர் வந்து பார்த்தார், ஐயா இந்த சாமியாருக்கு சாப்பாடு கொடுக்க வேணான்னு சொல். அது என்னங்க சும்மா இருக்கிற சாமியார், அவர் சும்மா இருப்பாருங்க. என்னங்க ஆளு ஆளுக்கு சும்மா இருப்பாரு சும்மா இருப்பாருங்க? நீங்க சும்மா இருக்கிறது ரொம்ப கஷ்டங்க. சும்மா இருக்கிறது என்ன அர்த்தம்? சும்மா இருக்கிறதுங்கிறது முதல் ஸ்டேஜ், பேசாம இருக்கிறது, அதுக்கப்புறம் சிந்திக்காம இருக்கிறது, அதுக்கப்புறம் செயல்படாம இருக்கிறது, இதாங்க சும்மா இருக்குது. அவர் எதுவும் அப்படி இருப்பாருங்க? அது இருக்கிறதுக்கு ஒரு சோத்துப்பட்டையா? அதெல்லாம் முடியாதுங்க, போயிட்டு வாங்க. போயிட்டேன். போனது பிறகு இவர் யோசனை பண்ணி பார்த்தார், சும்மா இருக்கிறது ரொம்ப கஷ்டமா, நாளைக்கு ஒரு நாள் இருந்து பார்ப்போம் அப்படின்னு இவர் முடிவு பண்ணார். இந்த ஈவோ ஒரு நாள் சும்மா இருக்கலாம்னு முடிவு பண்ணார். சரி, நாளைக்கு ஒன்றும் பேசுறது இல்லை அப்படின்னு ஒரு முடிவு பண்ணார். முதல்ல சும்மா இருக்கிறது எங்க ஆரம்பிக்கலாம்னா, எதுவும் பேசாமல் மௌனமா இருக்கலான்ட்டு ஆரம்பிச்சார். அன்னைக்கு அவருக்கு ஏற்பட்ட நஷ்டம் பேப்பர்லயே சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு நஷ்டமாயி போச்சு. பாய முடிட்டு பேசாம இருந்தா அன்னைக்குன்னு பார்த்து பையன் இஷ்டத்துக்கு பண்றான், சம்சாரம் இஷ்டத்துக்கு பண்ணுது, குழந்தை இஷ்டத்துக்கு பண்ணுது, ஆளாளுக்கு இஷ்டத்துக்கு பண்றாங்க. இவரு தான் ஒண்ணும் பண்ண முடியாது, சும்மா எல்லாம் இருக்கணும், அதை பண்ணாதே இதை பண்ணாதேன்னு சொல்லக்கூடாது. இவரால் தாங்கவே முடியல, ரெண்டு மணி நேரம் இருந்தாரு அப்படியே போஸ்ட் ஆயிட்டார். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, நான் சும்மா இருக்கிறேன்ட்டு நீங்க இஷ்டத்துக்கு ஆளாளுக்கு பண்ணிட்டு இருக்கீங்க? அப்பதான் தெரிஞ்சது சும்மா இருக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு. மறுநாள் கூப்பிட்டார் இந்த காரியஸ்தரை, எப்பா இந்த சும்மா இருக்கிற சாமியாருக்கு எவ்வளவுப்பா சோத்துப்பட்டா? ஒன்னு, நாளையிலேருந்து ரெண்டு கொடுங்கப்பா அவருக்கு அப்படின்னு ஆர்டர் போட்டார். ரொம்ப சிரமம்ப்பா சும்மா இருக்கு. சும்மா இருக்கிறதுக்கு சொல்லுவாங்க வாழை சுருட்டிக்கிட்டு இருப்பாங்க, வாழை சுருட்டிக்கிட்டு உட்காரு. இந்த குரங்கு இருக்கு பாருங்க, அது வாழை சுருட்டிக்கிட்டு அது மேல உட்கார்றதுக்கு முள்காறுதல் பேர். அதுக்கு முனிவர்கள் அந்த மாதிரி ஒரு இதுல இருப்பாங்களாம் ஸ்டேஜில், அந்த மாதிரி மோன நிலை.
அது மாதிரி ஒரு குரங்கு உட்கார்ந்து இருந்தது. அதுதான் அந்த முசுகுந்த சக்கரவர்த்தியா வந்தது. கைலாயத்தில் உட்கார்ந்த குரங்கு மோன நிலையில. நான் கூட சொல்றதுல வாழை சுட்டிட்டு ஒழுங்கா ஒரு பக்கமா உட்காருன்னு சொல்றதுல, அது சும்மா இருக்கிற நிலை. அது சும்மா இருக்கிறது ரொம்ப கடினம். சும்மா இரு சொல்லறேன்னு சொல்ல அறுதல் என்பது வாக்குங்கிற ஒரு தத்துவம். வாக்குங்கிறது ஒரு தத்துவம். மனசுல என்ன அலைகள் அப்படியே வந்துகிட்டே இருக்கும். ஒண்ணுக்கு பின்னால ஒண்ணுக்கு பின்னால ஒண்ணு பின்னால ஒண்ணு பின்னால வந்துகிட்டே இருக்கும். இந்த எண்ண அலைகள் தான் நமக்கு துன்பத்துக்கு காரணம். எண்ண அலைகளை நாம ரெகுலேட் பண்ணி கொஞ்சம் ஸ்பீடு கம்மி பண்ணோம்னா நமக்கு இன்பம். அதுக்கு எத்தனையோ முறைகள் தியானம் அது இதெல்லாம் சொல்றாங்க. இத சொல்ற சோம்பர் இருப்பது சுத்த வெளியிலே. சுத்த வெளி என்று சொல்லுவது வெளியை கடந்த ஒரு வெளி என்றுனா என்னவோ எங்கேயோ ஒரு ஸ்பேஸுக்கு போயிட்டு வராருன்னு நாம நினைக்க கூடாது. அதுவும் பாத்தீங்கன்னா முதல்ல சொன்னார் சோம்பர் இருப்பது சுத்த வெளியிலே, சோம்பர் கிடப்பது சுத்த வெளி. இருத்தல் வேறு கிடத்தல் வேறு. சோம்பர் கிடப்பது சுத்த வெளியில, சோம்பர் உணர்வது சுருதி முடிந்திடம். சோம்பர் கண்டார சுருதி கண்டு. சோம்பர் என்று சொல்லக்கூடிய சிவ சித்தர்கள் 36 தத்துவங்களையும் தாண்டி இருக்கிற அதீதமான நிலையிலே அனுபவம் பெற்றுக் கொண்டிருப்பதனாலே அந்த அனுபவத்தை வேதங்களாலும் சுட்டி அறியப்பட முடியாத ஒரு நிலையாக விளங்குவதனாலே வேதத்தினாலே சிவசித்தர்களுக்கு ஆவது ஒன்றுமில்லை. அதனால சொன்னார் சோம்பர் கண்டார் அச்சுருதி கண் தூக்கமேனர். அதனால அவங்களுக்கு ஒண்ணும் ஆக போறது கிடையாது. ஏன்னா இவர்கள் என்ன அனுபவத்தில் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிற அந்த அனுபவத்தை சுருதி என்று சொல்லக்கூடிய மறைகள் சுட்டி அறிய முடியாது. ஏன்னா மறை என்று சொல்லுவது கூட நாதம் என்கிற தத்துவத்துக்கு உட்பட்டது, ஒலிக்கு உட்பட்டது. மறை என்று சொல்லுவது ஒலிக்கு உட்பட்ட உபதேசம், ஒலியை கடந்த உபதேசம் தான் நம்ம தட்சிணாமூர்த்தி பண்ண உபதேசம் நால்வருக்கு. அங்க ஒலிக்கு வேலை இல்லை. கல்லாலின் புடையமர்ந்து நான்மறை ஆரங்கம் முதல் கத்தைகள் வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கிறந்த பூரடமாய். வாக்கு இறந்தன்னு என்ன அர்த்தம்? அங்க சொல்லுக்கு வேலை இல்லைன்னு அர்த்தம். உயர்ந்த குருமார்கள் சீடரை வார்த்தையால சொல்லி உபதேசம் பண்ண மாட்டாங்க, பார்த்தாலே போதும். வாக்கிறந்த பூரணமாய் மறைக்கப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டினார். நால்வரும் எல்லா வேதங்களையும் படித்தவர்கள், மறைகளை எல்லாம் படித்தவர்கள், மறை படித்தவர்கள். அப்படி குறிப்பால உணர்த்துகிற அந்த எண்ண அலைகளை இந்த எண்ண அலைகளோடு லாக் பண்றார். அப்புறம் அதையும் தாண்டிய நிலைக்கு போகிறார். குருவானவர், வல்லமை மிக்க குருவானவர் சீடனுக்கு செய்கின்ற முதல் உபகாரமே என்னன்னா, அலைந்து திரிகின்ற எண்ணங்களை லகான பிடிச்சி கண்ட்ரோலுக்கு கொண்டுறது. அப்படியே தெரிஞ்சுக்கிட்டு பல்வேறு விதமான, எப்பவுமே நமக்கு இந்த எண்ண அலைகள் எப்படின்னு கேட்டீங்கன்னா, அது உடம்பு எங்க இருக்கோ அங்க நாம இருக்கக்கூடாது அப்படிங்கிற சங்கல்பத்தோடையே இருக்கும். அது நீங்க கோயில்ல இருந்தீங்கன்னா அது தெரு முழுக்க சுத்தம். நீங்க தெருவில் இருந்தீங்கன்னா அது கோயிலுக்கு வந்துடும்.
ஆகே நாம பிசிக்கலா எங்க இருக்கிறோமோ அங்கேயே அந்த எண்ணமும் நம்மோட ஒன்று தான். அதுக்கு பேர் யோகம்னு பேரு. யோகம்னா வேற ஒன்றும் இல்லை, நாம எங்க இருக்கிறோமோ அங்கேயே நம்ம எண்ணமும் இருந்தா அதுக்கு யோகம்னு பேரு. நாம எவ்வளவுக்கு எவ்வளவு நாம பிசிக்கலா இருக்கிறோமோ அந்த இடத்துல மென்டலாவும் இருந்தோம்னா இந்த ரெண்டும் லாக் ஆச்சுட்டா நாம இருக்கிறது யோகத்துலன்னு அர்த்தம். அப்படி அந்த யோகம் என்று சொல்லுவது வேற ஒன்றும் புதுசு கிடையாது. இது உண்மையிலேயே வெற்றி அடைவதற்கான இத நாம கான்சென்ட்ரேஷன் படிச்சுட்டு இருக்கிறோம். இது கண்ணு பிசிக்கலா அங்க இருக்குது, ஆனா என்ன வேற எங்கேயோ இருந்ததுன்னு வச்சுங்க, யோகம் இல்லை. கண்ணு பாட்டு படிச்சுட்டு இருக்கோம், ஆனா மனசு அது வேற எங்கேயோ இருக்கு. அடுத்த படம் ரிலீஸ் ஆகாம எப்ப ரிலீஸ், முதல் ஷோ முதல் டிக்கெட் கிடையாது இப்படின்னு பையன் நினைச்சுக்கிட்டே இருந்தானு வச்சுங்க. அந்த ஷோவை நினைச்சுக்கிட்ட இங்க பாடத்தை படிச்சிட லாக் ஆகுமா? ஆக எல்லாருமே யோகத்தில் இருப்போம். யோகம்னா நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், அது ஏதோ தனி எக்ஸசைஸ், அதுக்கு ஏதோ தனி பயிற்சி எடுக்கணும் அப்படின்னு நாம நினைக்கிறோம். இல்லை இல்லை இல்லை, அன்றாட வாழ்வில் எதை செய்கிறோமோ அதோடு பொருந்துவது. கையில மலர்களை தொடுக்கிறோம்னு வச்சுக்கோமே சிவபெருமானுக்கு, மலர் தொடுக்கிறோம்னா மலர் தொடுக்கிற பொழுதே மனம் எண்ணங்கள் சிவத்தோடு ஒன்றுபடுவது. திருக்கோயில வந்து நிக்கிறோம்னு வச்சுங்க, கண்ணால பார்த்துட்டு இருக்கிறோம், அப்ப மனசு அதோடு ஒன்றுபட்டா இதான் வந்து யோகம் தியானம். வேற ஒன்றும் இல்லை. யோகம்னா யோகம் அப்படின்னா ஒன்றுபடுதல். இப்படி ஒன்றுபடுதல் ஒன்றுபடுதல் ஒன்றுபடுத்திக்கிட்டே போய் என்ன ஆகும், ஆன்மாக்குள்ளே இருக்கிற சிவத்தோட ஆன்மா ஒன்றாயிடும். இதுதான் சிவராஜ யோகம். இந்த சிவராஜ யோகங்கிற ஒரு யோகத்தை தான் நாம ரொம்ப வலியுறுத்துறோம் சைவ சித்தாந்தத்தில். வேற யோகம்லாம் நம்ம நிறைய இருக்கு, ஹட்ட யோகம் மித்த யோகம் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் நாம சிவராஜ யோகம் உள்ளே இருக்கிற சிவத்தோட நாம அது கூடவே இருந்து நமக்கு தூண்டுதல் பண்ணி அதோட சேர்த்துறது. இருத்தல் கிடத்தல், நின்றும் இருந்தும் கிடந்தும் நினைப்பது என்றும் உன்னையே. நின்றும் இருந்தும் கிடந்தும் நின்றல் இருத்தல் கிடத்தல் மூணும் பார்த்தீங்கன்னா மூணு மூணு ஸ்டேஜ். இருக்கிறது என்னவோ நாம தான், நாம தான் நிற்கிறோம், நாம தான் இருக்கிறோம், நாம தான் கிடக்கிறோம். நாம நிக்கிறப்ப எப்படி, நாம இருக்கிறப்ப எப்படி, நாம கிடக்கிறப்ப எப்படி. என் கடன் பணி செய்து கிடப்பதே, என் கடன் பணி செய்து இருப்பதேன்னு சொல்லல. அப்பர் சுவாமி சொல்லுகிற பொழுது இருத்தல் வேற கிடத்தல் வேற. இருத்தலை விட கிடத்தல் தூய நிலை. இருத்தல்ல எதிர்பார்ப்பு இருக்கும், கிடத்தல்ல எதிர்பார்ப்பு இருக்காது. உன் நின்கடன் என்னை அடியேனையும் தாங்குதல். அடுத்தது கிடத்தல் தாங்குதல். நீங்க இவரு ஒரு உதாரணம் சொல்லி சொன்னா இந்த இருத்தல் கிடத்தல் உங்களுக்கு தெளிவாகும். இப்ப ஒரு அனுபவத்தை நம்ம பேசுவோம்னு வச்சுங்க, என்ன அனுபவம் பேசலாம்? நமக்கு எந்த அனுபவம் சொன்னா ரொம்ப ஈஸியா புரியுமோ அந்த அனுபவம் சொன்னா தான் தெரியும். ஸ்வீட் சாப்பிட்றோம்னு வச்சு, அது ஒரு அனுபவம் உணவு. இந்த ஸ்வீட்டை எடுத்து நாக்கில் வைக்கிறோம், அதான் முதல் நிலை. இப்போ நாக்கு ஸ்வீட்டும் ரெண்டும் ஒன்றாகுது. இந்த நிலைக்கு பேர் நிற்றல்னு பேர். இப்போ சுவைய அறிவு உணர ஆரம்பிக்குது, இது நல்ல திதிப்பாக இருக்குது, இது நேற்று சாப்பிட்ட மாதிரி இல்லை, இல்லை இது போன வாரம் சாப்பிட்ட மாதிரி இருக்கு, இப்படிலாம் ஒரு இந்த அறிவு ஒன்று, இது இருத்தல்னு பேர். இப்ப கிடத்தல் என்பது இதை இரண்டையும் தாண்டி
அந்த சுவையோடே ஒன்றாக எல்லாவற்றையும் மறந்து கிடத்தல். நின்றது இருந்தது இரண்டையும் கடந்து நிற்கிற நிலை. அதனாலதான் இருத்தல் துரியம்னா கிடத்தல் துரியாதீதம். அப்ப அங்க வந்து என்ன அப்படின்னு கேட்கிற பொழுது, இது இன்ன சுவை, இது இப்படி இருந்தது என்ற அனுபவத்தை பேசுகிற நிலை இருத்தல், அனுபவத்தை பேசா நிலை கிடத்தல். என்ன அனுபவம்னே தெரியாம அது கிடக்கிறது, அது கிடத்தல் பேரு. சோம்பர் இருப்பது சுத்த வெளியில, சோம்பர் கிடப்பது சுத்த வெளியில. அந்த சுத்த வெளி என்பது என்ன அப்படின்னு கேட்டா, ரொம்ப அற்புதம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம என்ன ஃபீல் பண்றோமோ நாம இருக்கிற இடம் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். அதுதான் இந்த இது இந்த உலகத்தினுடைய அதிசயம். இப்ப நீங்க வந்து ஒன்றை பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது அது அங்க வருதுன்னு அர்த்தம் இல்லை. எந்த இடத்துல இருக்கிறீர்களோ அந்த இடம் அதுவா மாறும். ஒரு புள்ளி பெருசாக விரிக்கப்படும், பெரிதா இருக்கிற ஒன்று ஒரு புள்ளி ஆக்கப்படும் அனுபவத்தில். நான் சொன்னா இந்த இது மயிலாப்பூர் சித்தர் சொன்னா, மயிலாப்பூர் ஒரு சித்தர் சொன்னா உங்களுக்கு சொல்ல, சித்தர் காலத்தை கடந்தவர் தெரியுமில்ல. காலம் வந்து வித்யா தத்துவத்தில் ஒண்ணு, அவங்க சுத்த வெளியில இருப்பாங்க. சுத்த தத்துவத்துக்கு போனாலே காலத்தை கடந்தாச்சுன்னு அர்த்தம். அவங்களுக்கு காலம் பைண்டிங்கே கிடையாது. மயிலாப்பூர்ல ஒரு சித்தர் இருந்தாராம். அந்த சித்தர் அவங்க யாருக்குமே சித்தர்னு தெரியாது. அவர் ரொம்ப நெருங்கிறவங்களுக்கு ஒன்று ரெண்டு பேருக்கு தெரியும். எப்ப பார்த்தாலும் தென்னையில் உட்காந்துருப்பார். இந்த குழந்தைங்களை கண்டா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். பசங்களை கண்டா அவங்களோட விளையாடுவார். பக்கத்து வீட்டில் ஒரு பையன், அந்த பையன்ட்ட இவர் விளையாட்டே கேப்பாருடி, காசிக்கு போகலாமாடா. காசிக்கா தாத்தா? காசிக்கு எப்படி போகிறது? டே இங்கேருந்து சென்ட்ரல் ஸ்டேஷன் போகண்டா, அங்கேருந்து ட்ரெயினே போகணும்டா, ட்ரெயினில் போய் ரெண்டு மூணு நாள் ஆகும்டா, அதெல்லாம் சுற்றி வரத்துக்கு ஒரு வாரம் ஆகும்டா அப்படின்னு. அப்படியா தாத்தா? கொட்டு போத்தாதா? சரி அடுத்த வாரம் போகலாம்டா. அடுத்த வாரம் வரும், இந்த பையன் போய் கேட்போம், தாத்தா காசி கூட்டு போகிறேன்னு சொல்லியில்ல தாத்தா, போகலாமா? காசிக்கு ஸ்கூல்ல இருக்கடா, அடுத்த வாரம் போலாட்டா. என்ன தாத்தா அடுத்த வாரம்ட்டே இருக்கீங்க? ஒரு ரெண்டு வாரம் ஆகும். திரும்பவும் போய் கேட்பான், தாத்தா காசி கூட்டு போறேன்னு சொன்னீங்கல்ல? ஆமாடா கூட்டு போறேன்னு சொன்னடா. நிச்சயம் கூட்டு போறேன்டா. உடனே எப்ப கூட்டு போறீங்க? கூட்டு போறேன்டா, ஒரு நாள் போலாம். இப்படியே சொல்லிட்டு இருந்தார். ஒரு நாள் என்னாச்சு, காலையில ஒரு 10:30 இருக்கும், திண்ணையில உட்காந்துட்டு இருந்தார். இந்த பக்கத்து விட்டு போய் வீட்டுல இருந்து கிளம்பி வேகமா போனேன், வாடகை அப்படின்னாரு. தாத்தா நான் அவசரமா போறேன். வாடா. என்னது? காசிக்கு போகலாமா? ஆமாம், உனக்கு ஒரு வேலையே கிடையாது. எப்போ பார்த்தாலும் காசிக்கு போகலாமா, காசிக்கு போகலாமாம்பா. அப்புறமா அடுத்த வாரம் போகலாம்பா. போத்தா தானே? இல்லைடா நிஜமாக கேட்குறேன்டா, போகலான்டா. என்ன தாத்தா? இல்லை தாத்தா, இப்போ எதுக்கு போகிறேன்னு தெரியுமா? எங்கள் அக்காவை பொண்ணு பார்க்க வந்திருக்கிறாங்க, வெத்தலை பார்க்க வாங்கிட்டு சொல்லி எங்கள் அப்பா அனுப்பிச்சிருக்கிறார். லேட்டாக போனேன்னா முதுகில் சாத்து விடும். நான் போய் வாங்கிட்டு டே, அதெல்லாம் அப்புறம் வாங்கிக்கலாம்டா, நம்ம காசி போயிட்டு வரலான்டா. என்ன தாத்தா சொல்ற? நீ வாடா, நீ நான் பேசிக்கிட்டேன் வாடா. அவனு கையோட பிடிச்சி வச்சுட்டு ரெண்டு பேரும் சென்ட்ரல் ஸ்டேஷன் போயிட்டாங்க. சென்ட்ரல் ஸ்டேஷன் போய் டிக்கெட்டை வாங்கிட்டு ஒரு ட்ரெயினில் ஏறி உட்காந்து, தாத்தா நிஜமாவே கூட்டு போறியா? ஆமாண்டா. இந்த பையனுக்கு ஒரே ஜாலி. என்ன ரெண்டு மூணு நாள் ட்ரெயினில், உனக்கு என்ன வேண்டாம் வாங்கி தரேன்டா, சாப்பாடு வாங்கி கொடுத்து கூட்டு போறாரு. அங்கே காசிக்கு போனால் எத்தனை நாள் ஆகும்? ஒரு வாரம் ஆச்சு. அங்கே பக்கத்தில் பிரயாக அந்த இடம் இந்த இடம் க்ஷேத்திரம்லாம் பார்த்து காசி விஸ்வநாதரை தரிசனம் பண்ணி கங்கையிலே இறங்கி எல்லாம் தரிசனம்லாம் முடிச்சு திரும்பி ட்ரெயினில் ஏறிட்டாங்க. திரும்ப தாத்தா 4-5 நாள் ஆச்சு. தாத்தா எங்கள் அப்பா சாத்த போகிற, டேய் நம்ம நேராக ஊருக்கா போகிறோம்னு நினைக்கிறேன். பின்ன காசிக்கு போனவங்களாம் ராமேஸ்வரம் போகணுண்டா, அதனால நம்ம ராமேஸ்வரம் போகிறோம் இப்போ. தாத்தா என்ன சொல்கிறேன்? ஆமாம் வாணி,
ஆனது ஆகட்டும்னு உட்கார்ந்த ராமேஸ்வரம் கூட்டு போனார். ராமேஸ்வரம் போய் சுவாமி ராமலிங்க சுவாமி தரிசனம் பண்ணிட்டு அங்கே இருக்கிற மதுரை மீனாட்சி நான் தரிசனம் பண்ணிட்டு ஒரு மாதிரியாக திரும்ப வந்து சேர்ந்தாங்க. இவனுக்கு அப்படியே குலம் நடுக்குது, தாத்தா எங்கள் அப்பா என்னை என்ன பண்ண போறாரோ தெரியல, ஒன்றும் பண்ண மாட்டா இருக்கு, கவலைப்படாதரா தாத்தா, என்னை என்ன வாங்க அனுப்பிச்சாரு, வெத்தலை பார்க்க வாங்க அனுப்பிச்சாரு, நான் ஒரு 10 நாள் கழிச்சு வீட்டுக்கு போகிறேன், என்ன செய்வார், ஒன்றும் வேணாம் நீ வா வெத்தலை பார்க்க கிட்ட போய் வாங்கிட்டு வா போனார். 10 நாளைக்கு முன்னாடி வெத்தலை பார்க்க வேண்டிய சொல்லி இப்போ வாங்கிட்டு இருந்தா, டே நீ போய் வாங்கிட்டு போடா, இந்த பையன் கடைக்கு போய் வெத்தலை பார்க்க வாங்கிட்டு வந்தான், காசை திரும்ப வச்சிருக்கல ட்ராயரில் அப்படியே வச்சிருக்கேன் தாத்தா, போய் வாங்கிட்டு போ வெத்தலை வாங்கிட்டு போ வீட்டுக்குன்னு. தாத்தா என்ன சொல்றேன், உங்கள் அப்பா கேட்டால் வெத்தலை பார்க்க தானே கேட்பாரு, இதோ வாங்கிட்டு வந்துட்டேன்னு குடி நீ போ நீ வீட்டுக்கு, உங்கள் அப்பா ஒன்றும் பண்ண மாட்டார், நான் பார்த்து இந்த பையன் வெத்தலை பாக்கு எடுத்துட்டு வீட்டுக்குள்ள போனா வாசல்லையே நிக்கிறாரு உங்க அப்பா, ஏண்டா வெத்தலை பாக்கு வாங்க சொன்னா எத்தனை நாளிட அப்படின்னு கேக்குறாரு. பொண்ணு பார்க்க வந்தவங்க எல்லாம் வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து இருக்கிறாங்க. இந்த பையனுக்கு ஒண்ணுமே புரியல, 10 நாளைக்கு முன்னாடி பார்த்தவங்க யார் யார் அந்த வீட்டுக்கு வந்திருந்தாங்களோ அத்தனை பேரும் அங்கேயே அமர்ந்திருந்தாங்க. வெத்தலை பாக்கு வாங்கறதுக்கு இவன் போயிட்டு திரும்ப வரத்துக்கு 10 நிமிஷம் ஆனது மாதிரி காத்துக்கிட்டு இருக்கிறார் உங்க அப்பா. வந்தவொடனே சொல்றார், 10 நிமிஷம் ஆடா வெத்தலை பாக்கு வாங்கறதுக்கு, கொண்டடா இங்க அப்படின்னு வாங்கிட்டு உள்ள போனார். பையனுக்கு ஒண்ணுமே புரியல, 10 நிமிஷத்தை 10 நாளா விரிச்சார் அந்த சித்தர். சூட்சமத்தை தூலமாக விரிக்கக்கூடிய வல்லமையும் தூலத்தை சூட்சமமாக செய்யக்கூடிய வல்லமையும் உடையவர்கள் சிவசித்தர். நமக்கு இது ஒரு பெரிய சமாச்சாரமா தெரியுது, எங்க இருக்கிறாங்களோ அந்த இடத்தைத்தான் அவர்கள் சிவலோகமாக உணர்கிறார்களே தவிர, சிவலோகம் என்பது புதிதாக கூட்டிக் கொண்டு போய் காட்டுறாருன்னு நினைக்க கூடாது. சிவானுபவம் என்பது இருந்த இடத்திலேயே சிவத்தை அனுபவித்தல், ஒரு இன்ச்சு கூட நகர மாட்டாங்க. சிவானுபவம் ஏதோ ஒரு ட்ரெயின்ல கூட்டு போய் அங்கிருந்து பிளைட்ல கூட்டு போய் காட்டுவாங்க போல இருக்கு அப்படின்னு நீங்க என்ன கூட, சிவானுபவம் சிவானந்தம் அதை அனுபவித்தவர்கள், அந்த அனுபவ நிலைக்கு போனவர்கள், அந்த அனுபவத்தை உணர்ந்தவர்கள், அது இன்னது என்று சொல்ல முடியாத அவ்வாறு அறிகின்றார் அறிகின்றதலால் எவ்வாறு ஒருவர்க்கு இசைவிப்பதுவே. செவ்வான் உருவில் திகழ் வேலவன் அன்று ஒவ்வாததென அறிவித்தது தானர், ஒவ்வாததுன்னா அன்இக்குவலபிள், அன்இக்குவிட்டபிள், அன்பேரலல், இணை சொல்ல முடியாது, ஒப்பு சொல்ல முடியாத, ஒவ்வாததென அறிவித்தது அவ்வாறு அறிகின்றார் அறிகின்றது அலால் எவ்வாறு ஒருவர்க்கு இசைவிப்பதுவே. தட் இஸ் சம்திங் சார், அது இல்லை நமக்கெல்லாம் அது கிடைக்குமா சார், இல்லை ஒரு சிலர் சாராருக்கு தான் கிடைக்கும். அட பைத்தியக்கார, உனக்குள்ளேயே இருக்குது எடாது அந்த பவர், அதை உணர்வது தான் இது சிவானந்தம் சிவானுபவம்ங்கிறது. சிவானுபவம் என்பது என்ன, உள்ளே இருக்கிற சிவத்தை உணர்தல். சிவானந்தம் என்பது என்ன, சிவத்தை உணர்கிற பொழுது ஏற்படுகிற நிலை, அவ்வளவுதானே. சிவானுபவம் சிவானந்தம், அனுபவம் ஆனந்தம், அனுபவம் நெறி, ஆனந்தம் டெஸ்டினேஷன், அனுபவத்தினாலே விளைவது ஆனந்தம், சொல்லாத ஒரு பேரானந்தம் விளையும். அப்படின்னா இந்த பேரானந்தத்துக்கு தான் நாமெல்லாம் பேய அலைஞ்சிட்டு இருக்கிறோம், நாமெல்லாம் எதுக்கு அலைகிறோம், எல்லாரும் ஒவ்வொரு நிமிடமும் நம்முடைய வாழ்விலே நாம் செலவு பண்ணுவது எதற்காகனா நாம சந்தோஷப்படுறது இல்லைங்களா, சந்தோஷம் அடையிறதுக்கு தானே, சந்தோஷம் பெறுறது தானே நாம ட்ரை பண்றோம். யாராவது போய் கல்விட்டு எனக்கு நிறைய துக்கம் கொடு அப்படின்னு கேட்பாங்களா, ஆனா குமரகுருபர் கேட்கிறார், தயவு செய்து எனக்கு சௌரியமா ஏதாவது வாழ்க்கையை கொடுத்துடாத, நான் உன்னை மறந்துடுவேன், அதனால எனக்கு சௌரியமே கொடுக்காதேங்கிற, ரொம்ப சுகபோகத்தெல்லாம் எனக்கு கொடுத்தேன்னா நான் உன்னை மறந்துடுவேன், உப்பு இல்லாத கஞ்சி தான் எனக்கு கிடைக்கணும், குளிருக்கு போத்திக்க ஒரு போர்வை, காலை போத்துனா தலையை போத்த முடியாது, தலையை போத்துனா காலை போத்த முடியாது, அப்படிப்பட்ட ஒரு போர்வை கிடைச்சா போதும் இல்லையா. சில போர்வை பார்த்தீங்கன்னா ஏண்டா கிடைச்சதுன்னு இருக்கும், அந்த போர்வை நம்ம உயரத்துக்கு அது சரியா இருக்காது,
இழுத்து போத்துனோம்னா கால் வெளியில வரும், காலை போத்துனோம்னா தலை வெளியில வரும். அப்படி ஒரு போர்வை, இது போதுங்கிறார். கஞ்சி கிடைக்கணும், ஆனா உப்பு இருக்க கூடாது அதுல அப்படிங்கிறார். வீடு கிடைக்க கூடாது, ஒரு தின்ன மட்டும் கிடைக்கணுங்கிறார். படுக்கிறதுக்கு ஒரு தின்ன கிடைக்கணும், எனக்கு இன்னொரு தின்ன கிடைச்சா போதும், ஆனா வீடு மாதிரி கிடைச்சிடக்கூடாது. இதெல்லாம் எனக்கு வேண்டாம், இவ்வளவுத்தையும் நான் வேண்டாம் வேண்டான்னு சொன்ன இல்லையா, அப்ப நான் வேணும்னு ஒன்னே ஒண்ணு சொல்றேன், அதை மட்டும் கொடுன்னு கேட்டார். யாரு? குமரகுருவர். இவ்வளவு வேண்டாம் வேணும்னு சொன்னா இல்லையா, அப்ப வேணும்னு ஒன்னே ஒண்ணு சொன்னா அதை கொடுக்கலாம் இல்ல, என்ன வேணும்? நான் எப்பவும் அடியார்களுக்கு நடுவுலயே இருக்கணும், அதை மட்டும் கொடுன்னு கேட்டார். யாரு போய் கேட்க போற சுவாமிட்ட? எனக்கு துக்கம் கொடுங்க, செல்வம் கொடுன்னு கேட்போம், செல்வாய செல்வம். இப்ப நாம ஏன் செல்வத்தை கேட்கிறோம்னா, செல்வத்தினாலே நமக்கு ஆனந்தம் கிடைக்கும் அப்படின்னு நாமளே அசியம் பண்ணிக்கிறோம். நாம கேட்கிற பொருள்களினாலே நமக்கு ஆனந்தம் கிடைக்கும் என்பதனாலே தான் அந்த பொருளை போய் கேட்டு கேட்கிறோம் அவர்கிட்ட, அதை குடுன்னு. ஆனால் நாம போய் இறைவன் கேட்கிற பொழுது, பெருமானே எனக்கு பேரானந்தம் தர வேண்டும் அப்படின்னு கேட்டோம்னா, எதுல பேரானந்தம் இருக்கோ அதை அவர் கொடுத்துட்டு போவார். சுந்தரரே என்ன நினைக்கிறாரு? சுந்தரர் சுந்தர சொல்லி காட்டுறதே அதைத்தான் சொல்றார். நான் உங்ககிட்ட வந்து சங்கரிநாச்சியாரை திருமணம் பண்ணி கொடுன்னு கேட்டேன், நீ உடனே எனக்காக தூது போன. தூது போன உடனே அந்த அம்மா சொல்லிச்சு, அவரு திருவாரூருக்கு போயிருவாரு, நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்டுச்சு. நீ ஒன்னு என்ன சொல்லியிருக்கணும்? அவன் வந்து எல்லா இடத்துக்கும் போறவன், அவன் திருவாரூர் மட்டும் இல்லை எல்லா தலங்களுக்கும் போறவன் அப்படின்னு நீ சொல்லணும். யாரை கேட்டு நீ எனக்காக நீ சொன்ன அவன் திருவொற்றியூர் விட்டு போக மாட்டான் அப்படின்னு நீ யாரை கேட்டு சொன்ன? எனக்காக நீ எப்படி வாக்கு கொடுக்கலாம்? சரி கொடுத்துட்ட, கொடுத்துட்டு வந்து என்கிட்ட சொன்ன, இந்த மாதிரி சத்தியமுகன்னு கேட்குறாப்பா பண்ணி கொடு. நான் என்ன சொன்னேன்? சத்தியம் பண்ணும் பொழுது நீ அங்க இருக்காதேன்னு சொன்னேன். உன்ட்ட சத்தியம் பண்றதுங்கிறது உன் முன்னாடி பண்ணுவாங்க, அதனால மூலவர்கிட்ட வந்து பண்ணுவோம், அப்ப நீ அங்க இருக்காத, மகிழ மரத்துல போய் இருன்னு சொன்ன. சொன்ன என்னை காணாமே சூழரவு மகிழ்கீழே என்ன என்ன வல்ல பெருமானே தேவாரத்துல சொல்ற. சொன்ன என்னை காணாமே, சொன்ன எனக்கு தெரியாம சூழரவு சத்தியத்தை மகிழ் கீழே மகிழ மருந்து கீழே வாங்கு அப்படின்னு போய் சொன்னியே, இது நியாயமா? சுவாமி கேக்குறார், அது நியாயமா இது நியாயமானு கேக்குறிய, உன்னை யார் திட்டம் போட சொன்னதுன்னு கேட்டார். உன்னை யார் திட்டம் போட சொன்னது? சாமி இது மாதிரி திருவட்டூருக்கு விட்டு நான் போகக்கூடாதுன்னு நடக்காத காரியம், திருவாரூரும் போக வேண்டியிருக்கும் சாமி, என்ன செய்யணும்னு பார்த்து செய்யுங்கன்னு கேட்டிருந்தா சுவாமி என்ன செய்யணுமோ செஞ்சிருப்பேன். அதை விட்டுட்டு நாமே ஒரு முடிவுக்கு வந்து நாமே ஒரு திட்டம் வகுத்தா அந்த திட்டத்தில் நாமே மாட்டிக்க வேண்டியதுதான். அப்படிதான் மாட்டினார் சுந்தரே, திட்டத்தில் மாட்டுறாருன்னா. இப்போ நாமளும் எத்தனையோ திட்டம் போடுறோம்ல, அது அப்படி வந்தால் அப்படி செஞ்சோன்னு, இப்படி வந்தால் இப்படி செஞ்சோன்னு, இப்படி வந்தால் அப்படி செஞ்சோன்னுட்டு இதெல்லாம் தவிர்த்து வேற விதமாக வருவது. ஓ இப்படி நான் நினைச்சே பார்க்கல சார், இப்படியா ஒன்று எல்லா விதத்தையும் யோஜனை பண்ண, இது யோஜனை பண்ணல இல்லையா, நாம் சொல்லுகிறோம். ஆக நாம இறைவனிடம் இதை கூட அதை கூடன்னு கேட்பதை காட்டிலும் பெரியவங்களே நமக்கு என்ன சொல்லித்தராங்க? பேரானந்தம், நித்தியானந்தம், சதானந்தம், ஆனந்தம் போகணும், சாந்தம் போகணும், அது வேணும் தானே கேட்குறாங்க, அந்த இன்பத்தை தா என்றுதான் கேட்குறாங்க. அதுக்கு பேர் சிவானந்தம்னு பேர் வச்சாங்க. அது நித்தியானந்தம் பேரானந்தம்ங்கிறது ஒன்றுதான், சிவானந்தம்ங்கிறது ஒன்றுதான். ஏன்னா சிவம் நித்தியம், சிவம் ஒன்றுதான் நித்தியம். எது அனுபவிக்கின்ற பொழுது திகட்டாமல் இருக்கிறதோ, எது அனுபவிக்கிற பொழுது நீடித்த நிலையில விளங்குகிறதோ அதுதான் உண்மையான ஆனந்தம். ஆனந்தம் என்பது எதை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், எதை தொடர்ந்து அனுபவித்தால் திகட்டாதோ அதுதான். ஆரா அமுதே, ஆனா அமுதே, திவிட்டா அமுதே என்றெல்லாம் சிவபெருமானை சொல்லுவார்கள்.
என்ன காரணம் என்று சொன்னால், எது தெவிட்டாமல் தொடர்ந்து அனுபவிக்கின்ற பொழுது இன்பம் பயக்கிறதோ அதுதான் இல்லையா. மித்த எதுவா இருந்தாலும் எனக்கே ஒன் ரொம்ப பிடிக்கும்னு வச்சுங்களேன், ஒரு அன்பர் அன்னைக்கு என்ன பார்த்தார், பார்த்து ஒரு டிஃபன் பாக்ஸ் கொண்டு வந்தார். என்னங்க என்ன ஐயா உங்களுக்கு வந்து இந்த அடப்பிரதமன் ரொம்ப பிடிக்குமாம கேள்விப்பட்டேன் சார், எங்கே ஒரு மீட்டிங்கில் சொன்னேன். ஆமாம் சொன்னேன், அதை பண்ணி கொண்டிருக்கிறேன் டிஃபன் பாக்ஸ். அப்படியா, உங்களுக்காகவே 4 லிட்டர் பாலை வாங்கி 1/2 லிட்டராக குறுக்கி அடப்பிரதமன் பண்ணியிருக்கிறேன். ரொம்ப சந்தோஷம், கேரளாவில் போய் தெரிஞ்சிட்டு வந்தேன் எப்படி செய்யறது இதன், ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு சாப்பிடுங்க ஐயா, தேவாமிருதமா ரொம்ப நல்லா நல்லா இருக்கு, ரொம்ப சந்தோஷம். கிளம்பி போனார் அந்த அன்பர். 2வது நாள் இன்னொரு இடத்துல சொற்பொழிவு பண்ணேன், அதே அன்பர் கையில் டிஃபன் பாக்ஸோட வந்தார். என்னங்க ஐயா அப்படின்னு, உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமே நான் அடப்பிரதமன் கொண்டு வந்திருக்கிறேன், நேற்று கொண்டு வந்தீங்க இன்னைக்கும் கொண்டு வந்திருக்கேன் ஐயா, கொண்டாங்க சரி. 3வது நாள் இன்னொரு இடத்துல பார்த்தேன், அதே இடத்துலயும் டிஃபன் பாக்ஸோட வந்தார். என்னங்க என்ன அடப்பிரதமன் உங்களுக்கு பிடிக்கும் நீங்களே கொண்டு வந்திருக்கேன், அதான் 2 நாளாக சாப்பிட்டேன், பரவாயில்லைங்க இந்த சாப்பிடுங்க, சரி இப்போ வச்சிருங்க அப்படின்னு, இப்படி வச்சிருங்க சாப்பிடுங்க ஐயா, நீங்கள் சாப்பிடாம இருந்து சாப்பிட்ற வச்சிருங்க. 3வது நாள் சாப்பிட்டேன், அவர் விட மாட்டேங்கிறார். சரி சாப்பிட்டு ஒரு மரியாதை. 4வது நாள் அதே ஆள் இன்னொரு இடத்துல டிஃபன் பாக்ஸில் வந்தார்னா நான் என்ன பண்ணுவேன்னு நினைக்கிறீங்க, எஸ்கேப்பு இல்லையா, ரொம்ப பிடிக்கும் ஆனால் தினம் சாப்பிட முடியுமா. அதை இந்த உலகத்தில் எதையுமே நீடித்த நிலையிலே தொடர்ந்து அனுபவிக்கவும் முடியாது. எதை இன்பம் நினைக்கிறோமோ அந்த இன்பம் தொடர்ந்து அனுபவிக்க முடியாது. எது ஒன்று தொடர்ந்து அனுபவிக்க 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 தவிட்டாமல் திகட்டாமல் தொடர்ந்து அந்த இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்று எண்ணுகிறோமோ அந்த அனுபவம் தான் சிவானந்தம். அது ஒண்ணுதான் வேணாம் திகட்டுதுன்னு சொல்லாத ஆனந்தம். அப்ப அதுக்குத்தான் அதுக்கு பேரு சதானந்தம், நித்யானந்தம், பேரானந்தம், சிவானந்தம் என்றெல்லாம் எதுக்கு அதுக்கு சொல்லுகிறார்கள் சொன்னா, அது அற்புதம் ஆனாமுதே என்று ஏன் அதை சொல்லுகிறார் என்று சொன்னால், எந்த அதனாலதான் உன் அடியின் கீழ் இருக்க என்றார். அப்ப அந்த அமுதத்தை தர தர பெற்று இது நுகர 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 அதிலே எந்த விதமான திகட்டுதலும் இல்லாமல் அந்த அமுதத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கும். எதுவாக இருந்தாலும் இந்த உலகத்துல நீங்க வந்து அந்த இன்பத்தை தொடர்ந்து, ஏன்னா இந்த தனுவே அப்படி அமைஞ்சதுதான், தொடர்ந்து இது இன்பத்தையோ துன்பத்தையோ அனுபவிக்க முடியாது. நமக்கு இந்த உலகமே எப்படி இருக்குன்னா, ஒளியும் இருளும் கலந்த நிலைதான். ஒளி மட்டும் இருந்து நம்மால இங்க தாக்காட முடியும், இருளும் வேணும் நமக்கு. இருள் இல்லைன்னா நம்மால சமாளிக்க முடியாது. வெறும் ஒளி மட்டும் நமக்கு துணை செய்யும் நீங்க நினைச்சிடாதீங்க. நான் சொன்ன உங்களுக்கு புதுசா இருக்கும், இந்த கார் ஓட்டுறவங்களுக்கு எல்லாம் தெரியும், வண்டி ஓட்டுறவங்களுக்கு எல்லாம் 4-வீலர் ஹைவேஸ்ல போகிற பொழுது பாத்தீங்கன்னா, 8th இருக்கிற லைட் அடிச்சான்னா உங்களுக்கு முன்னால இருக்கிறது ஒண்ணுமே தெரியாது. அதே நேரத்தில் அவன் லைட்டை ஆஃப் பண்ணான்னு வச்சுங்க, டிம் பண்ணி பிரைட் பண்ணுவான், ஆஃப் பண்ணான்னு வச்சுக்க டக்குன்னு அப்பதான் பளிச்சுன்னு தெரியும். அந்த இருள தான் மத்த பொருள் என்னங்கிறது தெரியும். அவனும் லைட் அடிச்சான்னு வச்சுங்க நம்ம ஆக்சிடென்ட் தான் ஆகணும். இங்க ஒளியும் இருளும் கலந்து இருந்தா தான் நம்மால காண முடியும். வெறும் ஒளி மட்டுமே இருந்து வச்சுங்க, ஒருத்தர் இவ்வளவு ஒரு 1000 வாட் பல்பு எடுத்து அப்படி பிடிச்சி உங்க மூஞ்சில காட்டினா வச்சுங்க, உங்க மூஞ்சி வேணா அவருக்கு தெரியும், அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியாது, நிச்சயமா தெரியாது. ஓரளவு ஒளிதான் நமக்கு துணை செய்யும். அதுபோல இது இன்பத்தையும் துன்பத்தையும் சேர்ந்த அனுபவம். இன்பம் மட்டுமே அனுபவிக்கிறதுன்னு ஒரு உடம்பு, அது சொர்க்கத்துக்காக கொடுப்பாராம். துன்பம் அனுபவிக்கிறதுக்குன்னே தனி உடம்பா, அதை நரகத்துக்கு கொடுப்பாராம். இப்படி தனு வந்து மாறி மாறி வரும் என்று நம்முடைய ஆகமங்கள்ல சொல்லப்பட்டு இருக்கு. அன்பர்களே, கருவிகரணங்களினாலே அனுபவிக்கின்ற இன்பங்களை கடந்து போய் அவர்கள் அனுபவிப்பார்கள். அவர்களுக்கு உலகார்த்தமா எந்த விதமான ஆர்வமும் இருக்காது. இந்த உலகத்தில் அவர்களுக்கு
நீங்க எப்படி ஒரு சோம்பேறிக்கு பண சம்பாதிக்கணும்னு ஆசை இருக்காது, வீடு கட்டணும்னு ஆசை இருக்காது, சொத்து சேர்க்கணும்னு ஆசை இருக்காது, பேங்க் அக்கௌண்ட், ஏன் உங்களுக்கு எல்லாம் இந்த உலக விஷயத்துல அவனுக்கு ஆசை இருக்காது. அதே போலவே இவர்களுக்கும் உலகார்த்தமாக அந்த அந்த விதமான ஈடுபாடு இருக்காது. தூங்கி கண்டார் சிவலோகம் தம்முளே அப்படின்னு ஒரு, இந்த தூங்கிட்டு இருக்க ஒருத்தர் யோகத்தில் இருக்கார், ஒருத்தர் ரெண்டு பேரையும் பார்த்தீங்கன்னா நீங்க பார்வைக்கு ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஒன்னாதான் இருப்பாங்க, ரெண்டு பேருமே செயல் இல்லாம இருப்பாங்க. அந்த யோக நிலை, அந்த தூக்க நிலை ரெண்டையும். சில சமயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பள்ளி அனுபவம் இருந்திருக்கும், பள்ளிக்கூடங்களில் படிக்கிற பொழுது மதிய உணவு சாப்பிட்டுட்டு வந்துட்டா அந்த முதல் அவர் இருக்கு பாருங்க, அது தமிழ் கிராமராக வேற வச்சிருவான், அது தேர்ந்தெடுத்தே வைப்பான். காலையில் ஃபர்ஸ்ட் அவர் இங்கிலீஷ் கிராமர், இங்கிலீஷில் வச்சுருவோம். டைம் டேபிள் எவ்வளோ ஓர வஞ்சகம் பாருங்கள். வைக்கும் போதே நீங்கள் ஸ்கூல் டைம் டேபிளும் பார்த்தீங்கன்னா மார்னிங் ஃபர்ஸ்ட் அவர் இங்கிலீஷ், இங்கிலீஷ் கிராமர், மத்தியானம் ஃபர்ஸ்ட் அவரு தமிழ், தமிழ் கிராமர். அந்த ஃப்ரண்ட் பெஞ்சில் இருக்கவெல்லாம் சுத்த யோகம்தான். அப்படி பார்ப்போம் வாத்தியார. அவன் ஒரு டெக்னிக் வேற கத்து வச்சிருப்பான், என்னன்னா கண்ணை திறந்துகிட்டே தூங்குறது. வாத்தியாருக்கு ஏக சந்தோஷமா இருக்கு, இப்படி மாணவர்கள் இருக்கிற பொழுது எனக்கு என்ன கவலை அப்படின்னு அப்படியே பார்த்துட்டு இருப்பான், அப்படியே வெறிக்க பார்த்துட்டு இருப்பான். சும்மா முழு தியானம் தான் அப்படியே. வேறுபட வந்த ஓமம் என்னடா அப்படி சார் சார் அப்படி, அப்பதான் வருவான் அந்த உலகத்துக்கே. இந்த தூங்கி கண்டார் சிவலோகம் தம்முள்ளேன்னு அடுத்த பாட்டில் சொல்றாரு பாருங்க. இந்த தூங்குறவனுக்கு யோகத்து இருக்கிறவங்களுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டா, தூங்குறவர்களுக்கு கரணங்கள் ஒடுங்கி இருக்கும், யோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் கரணங்கள் ஒடுங்கி இருக்கும். தூங்குறவனுக்கு இந்திரியங்கள் ஒடுங்கி இருக்கும், யோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்திரியங்கள் ஒடுங்கி இருக்கும். என்ன சார் ரெண்டு ஒன்றா தானே? ஆனால் தூங்குறவனுக்கு அறிவும் தூங்கிக்கிட்டு இருக்கும், யோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அறிவு விழித்து கொண்டு இருக்கும். அவ்வளவுதான் வித்தியாசம். அறிவு விழித்த நிலையிலே இருப்பார்கள். இப்ப நாம உடம்பு கொஞ்சம் டயர்ட் ஆயிடுச்சு தூங்கிடும், தூங்கினவனே நமக்கு எந்த அனுபவமும் கிடையாது இல்லைங்களா? ஏதோ அனுபவம் இருக்கா? இல்லை, ஒரு அனுபவம் கிடையாது. தூங்குற உணவு கண்ணு வீழ்ச்சிட்டு இருக்கிற பொழுது, நாம் பார்த்துட்டு இருக்கிற பொழுது, உறக்க வரத்துக்கு முன்னாடி எல்லா அனுபவமும் இருக்கு, பார்ப்போம் பேசுவோம் எல்லாம். ஆனால் உடம்பு தூங்கிடுச்சு ஒரு அனுபவம் கிடையாது அப்படித்தான் நாம. ஆனா யோகியர் இருக்கிறார்களே அவர்கள், உடம்பு தான் உறங்கிய நிலையில் இருக்கும், ஆனால் அறிவு விழித்த நிலையில் இருக்கும். எப்படின்னு பாருங்க. இப்ப நான் ஒரு உதாரணம் சொன்னா உங்களுக்கு டக்குன்னு புரிஞ்சிடும். இப்ப வீட்டில் கரண்ட் இருக்கிற வரைக்கும் லைட் இருக்கும், ஃபேன் ஓடும், டிவி ஓடும் இல்லைங்களா? கரண்ட் போச்சுன்னா எல்லாம் போச்சு. ஆனா கரண்ட் இருக்கிறப்பவே நீங்க ஒரு பேட்டரியை சார்ஜ் பண்ணி வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கரண்ட் போனதுக்கு அப்புறம் டக்குன்னு அந்த பேட்டரியில லைட்டு ஃபேனு எல்லாம் ஓடிட்டு இருக்கும். இதுக்கு பேர் இன்வெர்டர்னு ஒன்று கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம். இப்போ இந்த இன்வெர்டர் என்ன பண்ணா, அதில் ஒரு பேட்டரி இருக்கும், இந்த பேட்டரி என்ன பண்ணும், கரண்ட் இருக்கிற பொழுதே அதில் சார்ஜ் ஆகிட்டே இருக்கும், கரண்ட் போயிடும் மொத்தமாக. கரண்ட் போனாலும் கூட உடனே இன்வெர்டர்லேருந்து சார்ஜு அந்த லைட்டு ஃபேனு எல்லாம் போய் லைட் எரியும் ஃபேன் எரியும் எல்லாம் பண்ணிட்டு இருக்கும். இப்போ நமக்கெல்லாம் எப்படின்னா உடம்புங்கிற மின்சாரம் இருக்கிற வரைக்கும் லைட் எரியும், கண்ணு தெரியும், காது கேட்கும், எல்லாம் பண்ணியும் எல்லாம் அனுபவம் நிகழ்ந்து கொண்டு இருக்கும். ஆனால் உடம்போடு இருக்கிற தொடர்பு அறுபட்ட உடனே மின்சாரம் பவர் சப்ளை கட் ஆனச்சுன்னா உடனே நம்ம டார்க்னஸ்க்கு போயிடுவோம். ஆனால் ஞானிகளுக்கு அறிவுங்கிற பேட்டரி உடனே க்ளோ ஆகி உள்ள அனுபவமானது தொடர்ந்து அவர்களுக்கு நிகழ்ந்து கொண்டே இருக்கும், உடம்பு ஓய்வு பெற்றாலும். இதுதான் அறிவு விழித்த நிலை அவர்களுக்கு. இதைத்தான் சொல்லுகிறார், தூங்கி கண்டார் சிவலோகம் தம்முள்ளே, தூங்கி கண்டார் சிவ யோகம் தம்முள்ளே, தூங்கி கண்டார் சிவ போகம் தம்முளே,
தூங்கிக் கண்டார் நிலை சொல்வது எவ்வாறே அப்படின்னு கேட்கிறார். தூங்குனா காண முடியுமா? தூங்குனவனே முதல்ல போறதே பார்வை தானே, கண்ணு தான் முதல்ல சொக்கி விடும். தூங்க ஆரம்பிச்சிட்டாரியா அப்படின்னு சொல்றாரு. காதை வச்சு கண்டுபிடிக்க முடியுமா ஒருத்தர் தூங்கிட்டாருன்னு? இல்லையா, கண்ணை வச்சு தானே கண்டுபிடிக்கிறோம். கண்ணு தூங்க ஆரம்பிச்சிட்டாரு கண்ணு. ஆனா இவர் சொல்றாரு தூங்கி கண்டாராம், தூங்கினதுக்கு அப்புறம் எப்படி காணுவது? அவர்கள் தூங்கினாலும் காண்பார்கள். சில பேர் தூங்காம இருந்தாலே தூங்குவோம், கண்ணெல்லாம் முடிச்சிட்டு இருக்கோம், உடம்ப என்னையா இது சார் எப்படி அடிச்சானே தெரியல சார், சக்கி முக்கி தட்டின மாதிரி தட்டிட்டு போயிட்டா சார், நான் முடிச்சிட்டு இருக்கிற போதே அடிச்சுட்டா சார், முடிச்சிட்டு இருக்கிற போதே அடிச்சுட்டா, பேசிக்கிட்டே இருந்து அடிச்சுட்டா சார் என்றெல்லாம் நாம் உலக நடையில பேசுகிறோம். அப்ப விழித்திருந்தாலும் நாம் உறங்குகின்றோம், அவர்கள் உறங்கிக் கொண்டிருந்தாலும் விழித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம விழித்திருந்த நிலையிலும் உறங்கிக் கொண்டிருக்கிறோம், விழிச்சிருக்கிறோம் தான் பேரு, ஆனாலும் உறங்கி விடுகிறோம், ஏமாந்து போயிடுறோமே. ஆனாலும் அவர்கள் உறங்கிக் கொண்டிருந்தாலும் விழித்த நிலையிலே இருக்கிறார்கள். தூங்கிக் கண்டார் சிவலோகம் தம்முள்ளே, சரியையினாலே வருகின்ற பயனையும் அனுபவிக்கின்றார்கள், கிரியையினாலே வருகின்ற பயனையும் அனுபவிக்கின்றார்கள், யோகத்தினாலே வருகின்ற பயனையும் அனுபவிக்கின்றார்கள், ஞானத்தினாலே வருகின்ற இன்பத்தையும் அனுபவி, அதான் சிவபோகம். அவர்கள் நிலையை எவ்வாறு சொல்வதுன்னார். அவர்கள் சித்தர்கள், அவங்க வந்து திருக்கோயில திருப்பணி செய்வார்கள். பெரும்பாலான சிவசித்தர்கள் பூஜை நிலையை கடந்த நிலையிலே விளங்குவார். அவங்க பூஜை பண்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கும். இப்ப நமக்கு பூசை என்பதற்கு ஒரு இடம் தேவைப்படுது, பூசைக்கு ஒரு மூர்த்தம் தேவைப்படுகிறது, பூசைக்கு காலம் தேவைப்படுகிறது, பூசைக்கு பொருள் தேவைப்படுகிறது. மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் உள்ள அவர் வந்து உங்களுக்கு தெரியும், திருவாவடுதுறை ஆதீனத்தில் ரொம்ப நெருக்கம், மாசராமணி தேசிகர் ரொம்ப நெருக்கம். அவர் அடிக்கடி திராவிடர் ஆதீனத்துக்கு போவார், அங்கிருந்து ஆதீனத்தினுடைய கட்டளையின் பேரில் புராணங்கள் ஏற்றுவார், தலபுராணம்லாம் ஏற்றுவார். ரொம்ப அவர் ஆதீனத்துக்கு அவர் மேலே ரொம்ப பிரியம், அவரோடு அளவலாகுவதில் ரொம்ப பிரியம். பாடல்களை சொல்ல சொல்லி இவரே பத்து கம்பனுக்கு சமானம் பாங்க, மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் உள்ள பத்து கம்பனுக்கு சமானம் பாங்க, அந்த அளவுக்கு பாடக்கூடிய வல்லம். திருப்பெருந்துறை புராணம்லாம் ரொம்ப அற்புதமாக பாடியிருக்கார் சுவாமி அவர், மகாவித்வர் மீனாட்சி. நாம தான் அவரை சரியா போற்றல, ரொம்ப அற்புதமா பாடியிருக்கார் திருப்பெருந்துறை புராணம் எல்லாம். அவரு ஒரு சமயம் மடத்துக்கு போயிருந்தார், அவர் மடத்துக்கு போயிருந்த பொழுது போய் சேர்ந்த நேரம் ஒரு 7:30 இரவு, பூஜை பண்ணிட்டு தான் சாப்பிட போவார். அந்த நேரம் குளிச்சு குளிச்சுட்டு அந்த பூஜை பண்றதுக்காக போற நேரத்தில் ஆதீனம் நேராக வந்துருச்சு இருக்கிற இடத்துல, சாப்பிட்டீங்களா இல்லையா சாப்பிட வாங்க ஒன்னா உட்காந்து சாப்பிட வாங்க அப்படின்னு கையோடு கூப்பிட்டேன். கையோடு கூப்பிட்ட உடனே இவர் கிளம்பிட்டார். அவரோட கிளம்புனாலும் பூஜை பண்ணலையே சுவாமிக்கு, நாம பூஜை பண்ணிட்டு தானே சாப்பிடும், அவர்கிட்ட ஆதீனத்தில் சொல்றதுக்கு கஷ்டமா இருக்கு, நான் வந்து பூஜை பண்ணிட்டு தான் வரணும், அதுவும் தடுக்க சொல்றதுக்கு தடை சொல்றதுக்கு தான் இருக்கு. ஆதீனம் ரொம்ப ஆர்வமாக கூட்டிட்டு போகுது, சேருன்னு சாப்பிட கூட போட்டு அது என்ன முன்னால் போயிட்டுருக்கு, இவர் பின்னால் போகிறாராம். போகிறவர் என்ன பண்ணுறார், அந்த ஒரு ஒத்த பாதை மாதிரி சிமெண்ட் ரோடு போட்டு ரெண்டு பக்கமும் செடிகளும் கொடிகளும் இருக்குது, மரம் இருக்குது, அந்த பாதை வழியாக போய் இவர் தங்கி இருக்கிற இடத்துக்கும் அங்கே சாப்பாடு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறார். இவர் என்ன பண்ணார், போகும்போதே ஒரு ஒரு மரத்தில் இருந்து ஒரு 4 இலையை பிரித்து சிவார்ப்பணம் அப்படின்னு போட்டார், போட்டு போயிட்டேன். அதான் பூஜை, என்ன பண்ணுறது வேறு வழி இல்லை, ரொம்ப முடியாத நிலை. சுவாமியை நினச்சார், தான் பூஜை பண்ணுற சுவாமியை மனசில் நினச்சிக்கிட்டார். சிவார்ப்பணம்னு போகிற இடத்து அப்படியே போட்டு போயிட்டேன். அந்த இலை நல்லா நீள நீளமாக இருக்குமா, வேறு என்ன இலையோ தெரில அவருக்கு, அதை பறித்தார் போட்டார் போயிட்டார். போனார், ஆதீனத்தோடு சாப்பிட்டார். அப்புறம் அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆதீனம்
ஒரு 9:30 மணிக்கு அவரை விடுதலை பண்ணிச்சு. 9:30 மணிக்கு விடுபட்டு வந்தார், தாய் இடத்துக்கு வந்தார். வந்துட்டு படுக்க போறதுக்கு முன்னாடி எப்போ பூஜை பண்ணுவார்ல அந்த முகூர்த்தம், அதை இன்னைக்கு பார்த்துட்டு பூஜை பண்ணலையே அதை பார்த்துட்டு சொன்னோட்டு அந்த பெட்டியை அப்படி திறந்தார். திறந்து நமஸ்காரம் பண்ணுறதுக்காக, அது நமஸ்காரம் பண்ணுறதுக்காக அப்படி நமஸ்காரம் பண்ணார். அந்த பெட்டியை திறந்தார். திறந்தா இவர் பிச்சு போட்டார் பாருங்க, இந்த 4 இலை உள்ள கிடக்குது. அவரே எழுதுற, நாம நினைக்கிறோம் சிவபெருமான் கொன்றை மலரை சிரசிலே அணிந்து எங்க ஏது அவன் போய் பறிச்சிட்டு வந்து வச்சுக்கிட்டார், தலையில காலில் மலர்கள் கிடந்தன பூமத்தமிழ், அவன் என்ன போய் போய் பறிச்சிட்டு வந்து போட்டுக்கிறான். இல்ல, சில அடியார்கள் உண்மையிலேயே மனம் உருகி இது சிவபெருமானுக்கு போய் சேரணும், அவர் சுட்டிக்கணும்னு அதை போடுகிற பொழுது இங்க பிசிக்கலா போடுறது அந்த சுவாமியினுடைய சிரசில ஏறிக்கும் தானா. பாவனை தான் அனுபவம். இது சுவாமிக்கு அப்படின்னு நினைச்சு செய்கிற பொழுது நேராக அவருக்கு தான் போய் சேருதுங்கிறது. இதை விட என்ன ஒரு ஒரு அத்தாட்சி வேணுங்கிறார் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் சொல்லுகிற பொழுது சிலிர்த்து போயிட்டேன். ஒரு நிமிஷத்தில் எவ்வளோ ஏழை நான், அருளில் ஏழை, பக்தியில் ஏழை. நான் நினச்சி சுவாமி உன்னை நான் வழிபட முடியாமல் போயிடுச்சேன், நான் என்ன பண்ணுவேன்னு நினச்சி அந்த அன்பாக ஒரு 4 இலையை பறித்து போ, அது போய் அங்கே சேர்ந்துருக்குன்னு சொன்னேன், சுவாமி எடுத்துக்கிட்டார் அப்படின்னு சொன்னேன். அனுபவம் என்பது உணர்வு சம்பந்தமானது, இட சம்பந்தமானது அல்ல. சிவலோகம்னா எங்கேயோ இருக்குன்னு இல்லை, இருக்கிற இடம் சிவலோகமாகும். முக்தி என்பது இட சம்பந்தமானது அல்ல, உணர்வு சம்பந்தமானது. ஆன்மா எதை உணர்கிறதோ அதுதான் சொர்க்கம், அதுதான் நரகம், அதுதான் முக்தி. உணர்வு மயம்தான், எது உணரப்படுகிறதோ அதுதான் ஆனந்தம், சந்தோஷம், இன்பம், துன்பம், அத்தனையும் உணர்வு சம்பந்தமானதே தவிர அது சூழ்நிலை சம்பந்தமானது அல்ல. அந்த பாட்டை இன்னும் கொஞ்சம் தெளிவாக வருகின்ற வாரம் நாம் தொடர்ந்து அந்த தூங்கி கண்டார் சிவலோகந்தம் உள்ள பாட்டில் தொடர்ந்து சிந்திப்போம்னு சொல்லி அந்த தூங்கி கண்டார் சிவலோகந்தம் உள்ள பாடலை இன்னும் கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கு அடுத்த பாடல் எவ்வாறு காண்பான் அறிவு தனக்கு எல்லை என்கிற அந்த பாடலையும் நாம் தொடர்ந்து சிந்திப்போம் என்று கூறி அத்தனை பேர் திருவடிகளை அடியேன் வணங்கி மகிழ்ந்து இந்த அளவில் இந்த அற்புதமான ஞான வழி ஏற்பாடு செய்த உங்கள் அத்தனை பேருக்கும் திருமூலருடைய குருவர்களும் சிவபெருமானுடைய திருவருளும் குருவர்களும் திருவருளும் இணைந்து கிடைத்து உங்கள் வாழ்விலே எல்லா வளமும் உண்டாகும் என்று சொல்லி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.